இலங்கை இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் பட்டியலிட்டு பேசிய ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் ஆளும் தரப்பு எதிர்ப்பு. நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிருபமா ராஜபக்ச வெளியான தகவல். வடக்கு கிழக்கில் இந்திய அமெரிக்க இராணுவங்கள் தரையிறங்கலாம் சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு. மஹிந்தவின் வாக்குறுதிகள் என்ன ஆனது சரத் பொன்சேகா கேள்வி. மஹிந்த யுத்தம் நடத்தியது ஏன் ஸ்ரீதரனின் பேச்சால் பொங்கி எழுந்த ராஜாங்க அமைச்சர் சன்னஜய சுமன. இலங்கையில் இருந்து சென்ற தமிழ் மக்களை மீண்டும் நாட்டுக்கு திருப்பி அழைக்கவும் காணாமல் போனோரது குடும்பங்களுக்கு நட்ட ஈடு வழங்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்துக்கு காரைக்காலில் இருந்து கப்பல் சேவை இந்தியா அனுமதி. விசேட தேவையுடைய 6000 சிறுவர்களுக்கு பைசா தடுப்பூசி. உலகின் மிகப்பெரிய அசையும் சொத்து கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை. கொரோனா உறுதியானவர்களில் சிலருக்கு மன அழுத்தம் ஆலோசனை பெற விசேட இலக்கம். இறுதி யுத்தத்தில் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட சிறுவர்கள் காணாமலாக்கப்பட்டனர் கஜேந்திரன் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. அழித்தொழிக்கவா வந்தீர்கள் ராஜபக்சக்களின் செயலால் தேரர் சீற்றம். ரோகிதவை எதிர்த்து போட்டியிட தயார் நளின் பண்டார தெரிவிப்பு. பூஸ்டர் ஊசிக்கு கிடைத்தது சர்வதேசத்தின் அனுமதி தயாராகின்றது இலங்கை. திருமலை எண்ணெய் குதங்கள் விவகாரம் கம்மன் பிளவை பகிரங்க விவாதத்துக்கு அழைக்கிறார் கபீர் காசிம். உலகிலேயே மிகப்பெரிய கொள்கலன் கப்பலான எவர்கிரீன் எவர்ஏஸ் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இன்று இந்த கப்பல் காலை 6 மணியளவில் வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெற்காசியாவில் இந்த கப்பல் நங்கூரமிடக்கூடிய ஒரே ஒரு துறைமுகம் கொழும்பு துறைமுகம் என்பது விசேட அம்சமாகும். இந்த கப்பல் 400 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் கொண்டு காணப்படுகின்றது. இந்த கப்பலில் 23,993 கொள்கலன்களை ஒரே நேரத்தில் கொண்டு செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று உறுதியானவர்களில் சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடும் என இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சந்தோஷமின்மை, அதிகரித்த கோபம், உணவின் மீதான நாட்டமின்மை, நித்திரையின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என அந்த சங்கத்தின் மனநல விசேட வைத்தியர் சஜீவன அமரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அறிகுறிகளானது நாளடைவில் மன அழுத்தமாக மாறக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இவ்வாறு மன அழுத்தத்துக்கு உள்ளாகுபவர்கள் 247 மற்றும் 1926 ஆகிய அவசர இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். கொரபய ராஜபக்ச இலங்கையின் பாதுகாப்பு செயலாளராக இருக்கும்போது இறுதி யுத்த காலத்தில் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட சிறுவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மீது இங்கே விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே நான் நமது தாயகத்தோடு தொடர்பான சில விடயங்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். கடந்த அக்டோபர் 1 சர்வதேச சிறுவர் தினம். இந்த சிறுவர் தினத்திலே நாங்கள் இங்கே நினைவு கூற வேண்டிய முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. இந்த யுத்தத்தின் இறுதி நாட்களில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட பாலகன் பாலச்சந்திரன் உட்பட பல 1000கணக்கான சிறுவர்கள் கடந்த யுத்த காலத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படுகொலைக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட நிலைமையிலே படுகொலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும். அந்த வகையிலே 2009 மே 18 முன்னாள் போராளிகளோடு இராணுவத்தினருடைய அரசாங்கத்தினுடைய வார்த்தைகளை நம்பி அவர்களிடம் சரணடைந்த பொழுது முன்னாள் போராளிகள் சரணடைந்த பொழுது அவர்களோடு உடன் சென்ற பல பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதிலே சிலருடைய பெயர்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பரமேஸ்வரன் பிரியாளினி பரமேஸ்வரன், பிரதீபன் பரமேஸ்வரன், பிரயாளன் பரமேஸ்வரன்,
அறிவுமதி தமிழொலி மகாலிங்கம் 8 வயது, எழிலினி மகாலிங்கம் 3 வயது, மகளினி மகாலிங்கம் 10 வயது, காணிலா திருச்செல்வம், வக்சாயினி திருச்செல்வம், சாருஜன் முரளிதரன் 5 வயது, அபிதா முரளிதரன் 3 வயது, ஜனகன் மகேந்திரன் 16 வயது, கலைச்சுடர் தயாசிரி 1 வயது, சாருஜன் கிருஷ்ணமூர்த்தி 13 வயது, நிக நிலவ நிலான் கிருஷ்ணமூர்த்தி 11 வயது, ஆதிரியன் கிருஷ்ணமூர்த்தி 3 வயது, தமிழின்பன் சத்யமூர்த்தி 7 வயது, தமிழின்பன் சத்யமூர்த்தி 4 வயது, இசை நிலா சத்யமூர்த்தி 2 வயது, அபிராமி சுரேஷ்குமார், அபிஷன் சுரேஷ்குமார், செல்வகுமார், துவாரகன் சுதாகரன் 13 வயது, துவாரகன் சுதாகரன் 11 வயது, சுதாகரன் துர்கா 4 வயது, சிந்தரசி நிமலநாதன் 9 வயது, கே கோகலை நிமலநாதன் 5 வயது, கலையரசன் நிமலநாதன் 12 வயது, எழில் நிலா சச்சுதன் 15 வயது உள்ளிட்ட பல நூற்று கணக்கான சிறார்கள் இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் போயிருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்பாக என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த இன்றைய ஜனாதிபதி அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்தபொழுது நடைபெற்றது. பாலச்சந்திரன் கைது செய்யப்பட்டு அவருக்கு இராணுவத்தினரால் பிஸ்கட் வழங்கப்பட்டு அதற்கு பிற்பாடுதான் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சர்வதே இந்த ஜனாதிபதி அண்மையிலே அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது தன்னுடைய பேரனாரை தூக்கி கொஞ்சி மகிழ்ந்த பதிவை அவர் பதிவு செய்திருக்கின்றார். அது அவரை பொறுத்தவரையிலே அல்லது ஒவ்வொரு தாத்தாக்களுக்கும் இருக்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் இன்று காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் தங்களுடைய தந்தையர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி. கோட்டபய மகிந்த தலைமையிலான இலங்கை அரசாங்கம் நாட்டை பாதுகாக்கவா அல்லது அழித்தொழிக்கவா ஆட்சிக்கு வந்தது என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தென்னிலங்கையின் முன்னிலை பௌத்த தேரரான முருத்தட்டுவ ஆனந்த தேரர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். கோவிட் வைரஸ் தாக்கம் இல்லாமல் இருந்தாலும் மக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பீதி கிறங்கி இருப்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் தாந்தோண்டித்தனமான செயற்பாட்டை எதிர்த்து மாநாட்டை நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இக்கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் நாட்டை முன்னேற்றுகின்றதா அழிக்கின்றதா என்று எண்ண தோன்றுகின்றது. ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் அவர்களுக்குள் முரண்பட்டுக் கொள்கிறார்கள். குறுகிய காலத்தில் மக்களால் வெறுக்கப்பட்ட அரச தலைவராக கோட்டபய ராஜபக்ச கருதப்படுகிறார். நாட்டு மக்கள் எம்மிடம் இப்போது சுகமா என்று நகைச்சுவையாக கேட்கிறார்கள். மக்களின் விமர்சனங்களுக்கு இன்று நாம் உள்ளாகியுள்ளோம். கோவிட் தாக்கம் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் மக்கள் எந்நாளும் வீதிக்கிறங்கி போராடுவார்கள் என தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ள போது புலனறுவை மாவட்டத்தில் பராக்கிரம சமுத்திரத்தை அண்மித்து பல மில்லியன் செலவில் நடைபாதை நிர்மாணிக்கப்படுகின்றது. இதன் பயன் யாருக்கு? இவ்விடயத்தில் அரசியல்வாதிகள் பௌத்த மத தலைவர்களையும் நாட்டையும் இனங்களையும் பிரிக்கின்றார்கள். நாட்டை பாதுகாக்க மகாநாயக்க தேரர்கள் கவனம் செலுத்த வேண்டும். கோட்டபய ராஜபக்ச பலவீனமான அரச தலைவர் என்று குறிப்பிட்டால் மக்கள் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். நாட்டில் கொரோனா தொற்று இருந்திருக்காவிட்டால் இந்நேரம் மக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பீதியில் இறங்கி இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாட்டை பாதுகாக்க வந்துள்ளதா அழிக்க வந்துள்ளதா என்று எண்ண தோன்றுகின்றது எனவும், ஆகவே நாட்டை பாதுகாக்க சர்வமத தலைவர்களையும் ஒன்றிணைந்து சம்மேளனத்தை நடத்த தீர்மானித்துள்ளோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று ஒழிப்புக்கான பூஸ்டர் தடுப்பூசியை ஏற்றுவது தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் தனது பரிந்துரையை வழங்கியுள்ளது. 65 வயதுக்கும் மேற்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் உள்ளிட்ட முன்னுரிமை பட்டியலில் உள்ளவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியை ஏற்ற உலக சுகாதார ஸ்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்பெல இந்த தகவலை தெரிவித்துள்ளார். அதற்கமைய இலங்கையில் பூஸ்டர் தடுப்பூசியை ஏற்றுவதற்கு தயாராகி வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பூஸ்டர் தடுப்பூசி ஒவ்வொன்றும் ஏழை நாடுகளுக்கு கிடைக்க வேண்டியவை. இதுவரையிலும் தடுப்பூசிகள் கிடைக்காமல் பல நாடுகள் காணப்படுகின்றது. ஆகவே உலக சுகாதார அமைப்பு பூஸ்டர் தடுப்பூசி சிறந்த பலனை கொடுத்தாலும் அதை செலுத்துவதற்கு அனுமதியளிக்காமல் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையிலே கொரோனா தொற்று ஒழிப்புக்கான பூஸ்டர் தடுப்பூசியை ஏற்றுவது தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் தனது பரிந்துரையை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ச வடமேல் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து போட்டியிட தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ரோஹித ராஜபக்ச தேர்தலில் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு நான் தயாராக உள்ளேன். ஏனெனில் ரோஹித ராஜபக்சவின் கருத்துப்படி அவர் கணித பாட பேராசிரியர் ஆவார். எனினும் அந்த பட்டத்தை எங்கிருந்து பெற்று கொண்டார் என்று தெரியவில்லை. எவ்வாறாயினும் நான் கணித பாடம் தொடர்பான கலாநிதியாவேன். அவர் அனுப்பிய ராக்கெட்டுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. ஆனால் நான் உருவாக்கிய சிறியளவிலான மின்னுற்பத்தி நிலையங்கள் இன்னமும் நன்கு இயங்குகின்றது. அது மாத்திரமன்றி அவருக்கு வடமேல் மாகாணம் தொடர்பில் தெரியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். ஆனால் நான் அப்பகுதி தொடர்பில் நன்கறிவேன். எனவே மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன். இதனிடையே தற்போது பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள பெண்டோரா ஆவணத்தின் இலங்கையின் முன்னாள் பிரதியமைச்சர் நிருபமா ராஜபக்சவின் பெயரும் உள்ளடங்கியுள்ளது. நிருபமா ராஜபக்ச முறைகேடான விதத்தில் சுமார் 35 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை திரட்டியிருப்பதாக அந்த ஆவணத்தினூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் எமது நாட்டின் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்னமும் எதனையும் கூறாமல் அமைதியாக இருப்பதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசால் சிறுபர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் உரைக்கு அரசாங்க தரப்பினால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. பாராளுமன்றத்தில் வரிச்சட்டங்கள் தொடர்பில் விவாதங்கள் இடம்பெற்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றினார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரனின் படுகொலை, நபாலி படுகொலை, செம்மணி படுகொலை, செஞ்சோலை படுகொலை என பட்டியலிட்டு உரையாற்றிய போது அவரது உரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் அவர் உரையாற்றிய போது இடையிடையே குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டதுடன் தொடர்ந்தும் உரையாற்ற வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவர் தனது உரையில் தெரிவிக்கையில், நான் சில விடயங்களை கடந்த முதலாம் தேதி தொடர்பிலே இந்த சபையிலே முன்வைக்க விரும்புகின்றேன். அக்டோபர் மாதம் முதலாம் தேதி உலகத்திலே சிறுவர்கள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாட்டிலும் சிறுவர்களை மதிக்கின்ற ஒரு நாளாக, சிறுவர்களை போற்றுகின்ற ஒரு நாளாக அந்த நாள் அமைந்திருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினமான அன்றைய நாள் இலங்கை அரசால் கோரமாக படுகொலை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் இளைய மகன் செல்வன் பிரபாகரன் பாலச்சந்திரன் அவர்களது 25வது அகவை நாளும் ஆகும். முள்ளிவாய்க்கால் மண்ணில் கொத்து கொத்தாக தமிழர்களை கொண்டொழித்த இனவாத அரசின் கூரமுகத்தை இந்த உலகுக்கு எண்பித்த ஆகப்பெரும் போர் குற்றச்சாட்சியமாய் இசைப்பிரியாவின் இறுதிக்கணங்களும் பாலச்சந்திரனின் படுகொலையும் அமைந்திருந்தது. சுற்றிவர மண்மூட்டைகளால் சூழப்பட்ட ஓர் மரப்பலகையில் கையில் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டும் கையருகே ஓர் நீர்க்குவலையுமாக எந்த சலனமுமற்று எதையோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்த 12 வயது பாலகன் பாலச்சந்திரனின் புகைப்படத்தையும் அதே பாலச்சந்திரன் மேலாடையற்ற மார்பில் 5 துப்பாக்கி சன்னங்கள் துளைத்த அடையாளத்தோடு உயிர் பிரிந்த நிலையில் தரையில் கிடந்த புகைப்படத்தையும் சனல் போர் தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த கணங்கள் உலக பரப்பெங்கும் வாழும் இதயமுள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் இனம் மொழி மதம் கடந்து இரத்த கண்ணீர் வடிக்க செய்திருந்தது. தமிழீழ தேசிய தலைவராக தமிழர்களின் தம் நெஞ்சில் வைத்து பூசித்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் இளைய மகன் என்ற ஒற்றை காரணமே 12 வயது பாலகனான பாலச்சந்திரனை கோரமாக படுகொலை செய்த இந்த இனவரி அரசின் உயிர்ப்பலி பசிக்கு போதுமானதாக இருந்தது. காலம் காலமாக ஆட்சிக்கு வந்த அத்தனை சிங்கள அதிகார பீடங்களும் தமிழர்கள் மீதான அதிகபட்ச அதிகார வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தாலும் தற்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலராகவும் தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகவும் இருந்த அப்போதைய ஆட்சி காலத்தில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் வைத்து ஈழத்தமிழர்கள் மீது இரக்கமற்று நடத்தப்பட்ட இன அழிப்பில் ஏற்றுக்கொள்ளத்தக்க சாட்சியங்களில் ஒன்றாய் அமைந்த பாலச்சந்திரனின் சாவு ஒட்டுமொத்த தமிழர்களின் இதய ஓரங்களிலும் இன்னமும் ரணமாய் வலித்து கொண்டேதான் இருக்கின்றது. 1990ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டுவரப்பட்ட சிறுவர் உரிமைகள் தொடர்பிலான பிரகடனத்தை ஏற்று 1991ஆம் ஆண்டு இலங்கை அரசின் உள்ள போதும் இந்த நாட்டில் தமிழ் சிறுவர்கள் மந்திரிதுமியனி மஹிந்த ராஜபக்ஷ மெத்துமா தேசபால நாயகத்து துண்ணே திமல ஜனதாவட்ட எரிஹி அரகலேக்கட்ட நிமை தஸ்தவாதியட்ட எரிஹி சட்டனாக் சந்தா இது மா இல்லா சிட்டினவா இத்துமா ஜாதிவாதி பிரகாஷ் கீபே அக்கரா இவா ஹென்சா வார்த்தாவின் இவத்கரன் கீழா பெஹதிலியும திமல ஜனதாவட்ட எரிஹிவ அரகலியாக் யுத்த அக்கறை நெஹ திரஸ்தவாதியட்ட எரிஹி சட்டனாக் பமனே 1990ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டுவரப்பட்ட சிறுவர் உரிமைகள் தொடர்பிலான பிரகடனத்தை ஏற்று 1991ஆம் ஆண்டு இலங்கை அதில் கச்சாத்துட்டுள்ள போதும் இந்த நாட்டில் தமிழ் சிறுவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்ற சொற்பிரயோகத்துக்கு எந்த அவசியமும் அற்று
அவர்களுக்கான உயிர்வாழும் உரிமை கூட பௌத்த சிங்கள பேரினவாதிகளால் வலிந்து பறிக்கப்பட்டு வருவதை இவ்விடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இறுதிப் போரின் போது கொல்லப்பட்ட எண்ணுக்கணக்கற்ற சிறுவர்கள், ஆவணப்படுத்தப்படாத படுகொலை சம்பவங்கள், கணக்கிடப்படாத இழப்புகளை கொண்ட படுகொலைகள், நீங்களாக 1974 ஜனவரி 10 தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை முதல் 2008 டிசம்பர் 20 வட்டக்கட்சி குண்டுவெடிப்பு வரையான ஆவணப்படுத்தப்பட்ட 95 படுகொலை சம்பவங்களில் மட்டும் கைக்குழந்தைகள் தொடக்கம் 18 வயது வரையான 1929 அதிகமான சிறுவர்களும் உயிரிழந்துள்ளதாக வடக்கு கிழக்கு மனித உரிமைகள் செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2009 நடைபெற்ற விடயங்கள் நான் இதிலே குறிப்பிடவில்லை. இவற்றுள் மிக முக்கியமாக நவாலி படுகொலை திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கொலைவரி தாக்குதல் சம்பவங்களை குறிப்பிடலாம். 1995 ஜூலை 6 பலாலி மற்றும் அளவட்டி பகுதிகளில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் தாக்குதல்களால் நிலைகுலைந்து உடுத்த உடைகளுடன் உயிரை கையில் பிடித்தபடி நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் தஞ்சமடைந்திருந்த குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் மீது புக்காரா விமானங்கள் ஈவிரக்கமின்றி வீசிச் சென்ற 13 குண்டுகளால் 147 பேர் கொல்லப்பட்டதோடு 360 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருந்தனர். இதன்போது கொல்லப்பட்டவர்களுள் 46 சிறுவர்களும் உள்ளடங்குகின்றனர். 1995 செப்டம்பர் 22 யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் மகாவித்தியாலயம் மீது இலங்கை விமானப்படை மேற்கொண்ட குண்டுவீச்சு தாக்குதலில் 6 தொடக்கம், 16 வயதுக்குட்பட்ட 21 மாணவர்கள் உடல் சிதறி பலியாகியிருந்தார்கள். 1996 செப்டம்பர் 7 யாழ் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவியான செல்வி கிருசாந்தி குமாரசாமி அவர்கள் செம்மணி இராணுவ முகாமைச் சேர்ந்த இராணுவத்தினரால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதோடு அவரை தேடிச் சென்ற தாயார் திருமதி ராசம்மா குமாரசாமி, சகோதரன் செல்வன் குமாரசாமி பிரணவன், அயலவர் திரு கிருபாமூர்த்தி ஆகியோரையும் இராணுவத்தினர் படுகொலை செய்து செம்மனை வயல்வெளியில் புதைத்திருந்தனர். அக்கால பகுதியில் இராணுவத்தினரால் கடத்தப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட 600 அதிகமான யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் அதே செம்மணி வயல்வெளியில் புதைக்கப்பட்டமையும் இந்த நாட்டில் நடைபெற்ற படுகொலைகளுக்கான சாட்சியங்களே. 2006 ஆகஸ்ட் 14 முல்லைத்தீவு வள்ளிபுணத்தில் சிறுவர் இல்லம், நலன்புரி நிலையம், குடியிருப்புகள் என்றென அமைந்திருந்த பகுதியில், அதிலும் குறிப்பாக அனாதரமான குழந்தைகளின் காப்பகமான செஞ்சோலை சிறுவர் இல்லத்தை இலக்கு வைத்து மிக பயங்கரமாக 16 மேற்கொள்ளப்பட்ட விமான குண்டுவீச்சில் பாடசாலை மாணவிகள், செஞ்சோலை சிறுவர் இல்ல சிறுமிகள் உள்ளிட்ட 17 தொடக்கம் 19 வயசுக்கு இடைப்பட்ட 61 பேர் கோரமாக படுகொலை செய்யப்பட்டிருந்ததோடு 120 விசேஷம் மே தஸ்தவாதே நிமாடு பத்தில விசால காலையா கதவெத்தி மே ஆய ஜாத்தியாந்திர இலக்க கரகணமே பொரு தேவால் கெனல்ல மெத்தனை கியனோ அப்படி அஹாண்ட கமதி எத்தகோட்ட ஸ்ரீமா போதியட்ட போம்ப கஹந்தி ஏத்தங்குலாத் லமாயினுத் மெரணும் ஒக்கும் மெருணா அப்பே முதும் மல் கடவாகே ஸ்ரீ தலதா மெதுரட்ட போம்ப கஹுவா மே கொழம்ப ஹெமத்தனம் போம்ப பிதுருவா மசோல போம்ப பிதுருவா. கௌரவ உறுப்பினர் அவர்களே, எனது உரையை முடிந்த பிற்பாடு அவர் குறிப்பிட்டால் அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 2007 கார்த்திகை 27 தமிழ் தேசிய மாவீர தினமான அன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஐயங்கன்குளம் பகுதியில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கிளைமோர் தாக்குதலில் 6 மாணவர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். குழந்தைகள் சிந்தனை கூட இல்லாது சர்வதேச நியமங்கள் அனைத்தையும் மீறி தமிழர்கள் என்ற இனவரி சிந்தனையின் வெளிப்பாட்டால் பௌத்த செய்யப்பட்ட பாலச்சந்திரன் உள்ளிட்ட அத்தனை சிறுவர்களையும் நான் இந்த இடத்தில் நினைவு கூறுகிறேன். இதற்கு அப்பால் முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு போரின் இறுதி கணங்களில் படையினரின் கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து பல சிறுவர்கள், அதிலும் குறிப்பாக விடுதலை புலிகளின் முதல்நிலை உறுப்பினர்கள் பலரது பிள்ளைகள் காணாமல் போனோர், யுத்தம் காரணமாக கணவரை இழந்தோர் உட்பட யுத்தத்தின் பக்க விளைவுகளை தான் நன்கு புரிந்து கொண்டுள்ளதாக நாட்டின் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச இந்திய புலிவிகார செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ட்ரிங்லாவுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இலங்கையிலிருந்து சென்ற தமிழ் மக்களை மீண்டும் நாட்டுக்கு திருப்பி அழைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தனது எதிர்பார்ப்பு எனவும் இந்திய புலிவிகார செயலாளருடன் அரச தலைவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். காணாமல் போனோரது குடும்பங்களுக்கு நட்ட ஈடு வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், யுத்தத்தால் ஏற்பட்ட ஏனைய பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்குவதற்கான தேவை தொடர்பிலும் தெளிவுபடுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தொடரின் போது உரையாற்றுகின்ற போது புலம்பிய தமிழர்களுக்கும் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழ் மக்களுக்கும் தாம் விடுத்த பகிரங்க அழைப்பு தொடர்பிலும் அவர் எடுத்துரைத்துள்ளார். அரசியல் அமைப்பின் 13வது திருத்த சட்டத்தின் பலவீனங்களைப் போன்றே அதில் காணப்படும் பலம் தொடர்பிலும் கண்டறிந்து செயற்படுவதன் தேவை குறித்து
ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச வெளிவிவகார செயலாளரிடம் எடுத்துரைத்துள்ளார். இணக்கப்பாடுகளுடன் எட்டப்படும் இருதரப்பு தீர்மானங்களை இரு நாடுகளினதும் மக்களுக்கு சரியான முறையில் தெளிவுபடுத்தப்பட வேண்டுமெனவும் நன்மை தீமைகளை எடுத்துரைத்து பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்துடன் செயலாற்றுவது அத்தியாவசியம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தின் போது பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்டிருந்த காணிகளில் 90% மேலானவை உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சீனாவுடனான இலங்கையின் தொடர்புகள் பற்றி எடுத்துரைத்த ஜனாதிபதி அது தொடர்பில் எவ்வித சந்தேகமும் கொள்ள வேண்டாம் எனவும் இந்திய வெளிவிவகார செயலாளரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான கருத்துக்கள் சமனாக இருப்பதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புணர்வை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என இதன்போது இந்திய வெளிவிவகார செயலாளர் தெரிவித்துள்ளார். 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அருகிலுள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாணவர்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாம் என இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை எண்ணெய் குதங்கள் கடந்த அரசாங்கத்தினால் இந்தியாவுக்கு நிரந்தரமாக வழங்கப்பட்டு விட்டதாக அமைச்சர் உதய கமன்பில வெளியிட்டுள்ள கருத்தில் எந்தவித உண்மையும் இல்லை. இது குறித்து என்னுடன் காலி முகத்திடலில் பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்கின்றேன். அவர் கூறுகின்ற இந்த கருத்தில் எவ்வித உண்மையும் இல்லை என்பதை அங்கு நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதய கமன்பில இருபகையான முகங்களை கொண்டிருப்பதுடன் அதில் மிகவும் நல்லவரை போன்ற சாந்தமான முகத்தை மாத்திரமே பொதுமக்களுக்கு காண்பிக்கின்றார். ஓமானிடமிருந்து 3.5 பில்லியன் டாலர்கள் கடன் பெறுவதாக கூறிக்கொண்டு மன்னாரின் எரிபொருள் தொகுதி 2 ஓமானுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிடுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது பற்றிய செய்தி அரசாங்கத்துக்கு சொந்தமான பத்திரிகையில் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எமது நாட்டுக்கு உரித்துடைய வளத்தை பிறிதொரு நாட்டுக்கு வழங்குவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கின்றதா? இது குறித்து பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதா? இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற உதய கமன்பில் கடந்த அரசாங்கம் திருகோணமலை எண்ணெய் குதங்களை நிரந்தரமாகவே இந்தியாவுக்கு வழங்கிவிட்டதாக முற்றிலும் பொய்யான கருத்தை தெரிவிக்கின்றார். இது குறித்து என்னுடன் காலி முகத்திடலில் பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கின்றேன். அவர் கூறுகின்ற இந்த கருத்தில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதை அங்கு நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். 2003 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி திருகோணமலை துறைமுகத்தின் மேற்தளத்தில் 13 எண்ணெய் குதங்கள், கீழ்த்தளத்தில் 85 எண்ணெய் குதங்களும் 35 வருட கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஊடாக LIOC நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. போர் இடம்பெற்று வந்த அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அடிக்கடி இந்த எண்ணெய் தாங்கிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதால் அதனை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வொப்பந்தத்தினூடாக இந்தியாவின் ஒத்துழைப்பை நாடுவதாக கூறி நியாயப்படுத்தப்பட்டது. ஆனால் இது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாத்திரமேயாகும். இருப்பினும் இது குறித்து பொய்யான தகவலை கூறி நாட்டின் தேசிய வளங்களை புற நாடுகளுக்கு வழங்குவதற்கு தாம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை மறைப்பதற்கு அரசாங்கம் முற்படுகின்றது. அது மாத்திரமன்றி இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். அதனூடாக மிகவும் சூட்சுமமான முறையில் திரைமறைவில் நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கில் இந்திய அமெரிக்க இராணுவங்கள் தரையிறங்கலாம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் எதிரும் புதிருமாக இருந்த அமெரிக்கா மற்றும் இந்தியா தற்பொழுது ஒரே அணியாக வருகை தந்துள்ளனர். எனவே எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்திய அமெரிக்க இராணுவங்கள் தரையிறங்கும் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நிலைமை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளிவிவகார செயலாளருடனான சந்திப்பு தொடர்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பூகோள அரசியல் சார்ந்த விடயங்களில் வேகமாக அதிரடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய கட்டத்தில் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் காணப்படுகின்றது. ஈழத்தமிழர்களின் பிரச்சினைகள் தற்போது இந்தியாவின் முதன்மை பிரச்சினையாக மாறியுள்ளது. ஈழத்தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு உதவி செய்தால் மாத்திரமே ஈழத்தமிழர்களை தமது கைகளுக்குள் வைத்துக்கொள்ள முடியும் என்பதை இந்தியா மிக ஆழமாக எண்ணி வருகின்றதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை காலமும் இந்தியாவில் இருந்த நிகழ்ச்சி நிரலில் பெரும் மாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். உள்ளூர் வளங்களை வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதை அரசாங்கம் முதலீடு என்று அழைத்தாலும் நமது தேசிய வளங்களை விற்பனை செய்வது முதலீடு அல்ல என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது.
அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பீர் மாஸ்டர் சரத் பொன்சுகா இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசும் போது, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கூட்டு எதிர்கட்சியில் இருந்தபோது தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நல்லாட்சி அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்த அனைத்து உள்ளூர் வளங்களையும் மீளப்பெறும் என தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச அதே நேரத்தில் வெளிநாட்டவர்களுக்கு நாட்டில் உள்ளூர் வளங்களை வாங்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினார். எனினும் தற்போதைய அரசாங்கம் அதற்கு மாறாக செயற்படுகின்றது என பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே தற்போதைய அரசாங்கம் வெளிநாட்டினருக்கு விற்பனை செய்யும் தேசிய வளங்களை தமது அரசாங்கம் மீளப்பெறும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது. அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங் இதனை சபையில் தெரிவித்துள்ளார். தற்போது பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள முன்னாள் பிரதியமைச்சர் நிருபமா ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிருபமா ராஜபக்ச கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிருபமா ராஜபக்ச வெளிநாடு செல்வதற்கு முன் அவரது கணவர் திருக்குமார் நடேசனும் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. பண்டோரா ஆவணங்கள் வெளியாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு நிருபமா ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். பண்டோரா ஆவணத்தில் நிருபமா ராஜபக்ச மற்றும் அவரது கணவர் திருக்குமார் நடேசன் ஆகியோரை சட்டவிரோத சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. பண்டோரா ஆவணம் கடந்த 3ஆம் தேதி வெளியானது. நிருபமா ராஜபக்சவின் கணவர் திருக்குமார் நடேசன் பல இரகசிய நிறுவனங்கள் மூலம் செய்த பரிவர்த்தனைகள் குறித்த தகவல்கள் பண்டோரா ஆவணத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பண்டோரா ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளதன்படி 2011 நிலவரப்படி திருக்குமார் நடேசனின் சொத்துக்களின் பெறுமதி 160 மில்லியன் டாலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே நிருபமா ராஜபக்ச ஆளும் ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய உறவினர் எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது. கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இனவாத கருத்துக்களை பதிவு செய்வதாகவும் அவற்றை பாராளுமன்ற பதிவேற்றத்திலிருந்து நீக்குமாறு ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் சிறுபர் தினத்தை கொண்டாடும் அதேவேளை பாலகன் பாலச்சந்திரனை இரக்கமற்ற வகையில் இராணுவம் சுட்டுக் கொண்டதாக ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இடையில் குறுக்கிட்ட ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன இதனை தெரிவித்தார். முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ச தமிழ் மக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை எனவும் மாறாக பயங்கரவாதத்துக்கு எதிராகவே யுத்தத்தினை நடத்தினார் என குறிப்பிட்டார். இவ்வாறு இனவாதம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய கருத்துக்களை பாராளுமன்ற பதிவேட்டிலிருந்து நீக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என இந்திய துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் இடம்பெறும் கடல் சாகச பயணத்தை முன்னிட்டு NCC மாணவர்கள் இன்று புதுவை தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் தொடங்கி கடல் வழியாக காரைக்காலுக்கு செல்கின்றனர். இந்த பயணத்தை ஆளுநர் தமிழிசை பச்சை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன்போது கருத்து தெரிவிக்கையில், புதுவையிலும் சுற்றுலாவை வளர்க்க கடல் பயணம் மூலம் காரைக்காலுக்கு செல்ல முன்னோட்டமாக அமையும். காரைக்காலில் இருந்து இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு ஏற்கனவே கப்பல் போக்குவரத்து இருந்தது. இது திடீரென நிறுத்தப்பட்டது. இதை மீண்டும் தொடங்க பல முயற்சிகள் எடுத்து வருகின்றோம். இது குறித்து இலங்கை அமைச்சர்கள் தூதர்களுடன் பேசியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறையில் சில அனுமதிகளை பெற வேண்டியுள்ளது எனவும் அதன்பின் இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். 12 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட சுமார் 6000 விசேட தேவைகளை கொண்டவர்களுக்கு பைச தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு லேடி ரிச்பீல் சிறுவர் வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. மேலும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்ட எந்த சிறுவர்களுக்கும் இதுவரையிலும் எந்தவிதமான சிக்கல் நிலைமையும் ஏற்படவில்லை என ரிச்பீல் சிறுவர் வைத்தியசாலை பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஜி விஜயசூரிய தெரிவித்தார். இதற்கு முன்னர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட சுமார் 25 சிறுவர்கள் நாளாந்தம் லேடி ரிச்பே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர் எனவும், ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை 3ஆக குறைவடைந்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.